Welcome to Cardia Life, Healthy and Tasty Samayal Samayal with me, Venkatesh Bhat, powered by Endrum Anbudan, Arogyathai. வாரம் சமையல் சமையலில் நான் உங்களுக்கு பல டிஷஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் பண்ண போகிற டாபிக் வந்து ஒன் ஆஃப் தி ஃபியூ டாபிக்ஸ் நான் வந்து ரொம்ப சமைக்காதது. அதாவது நானே வந்து ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ பண்ண டிஷ்ஷஸ் சில டாபிக்ஸில் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் குசின் வந்து நான் அந்த அளவுக்கு சமைச்சது இல்லை. பட் இது வந்து ஒரு ரொம்ப இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஆர் இந்தியன் குசின். இது வந்து யூஸ்வலாக நிறைய பேர் வந்து டச் பண்ண மாட்டாங்க. இந்த டாபிக் வந்து மகாராஷ்டிரன் டிஷ் இருக்கிற ஒரு டாபிக். இது வந்து கம்ப்ளீட்லி மகாராஷ்டிரா பேஸ்ட் குசின். மகாராஷ்டிராவில் நிறைய குசின்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒரு வாட்டி வந்து மால்வானி குசின் பார்த்தோம். அந்த கோவாக்கும் மகாராஷ்டிராக்கும் நடுவில் இருக்கிற ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள், மால்வான் பீப்புள், இல்லை மால்வார் பீப்புள், அவங்க குக் பண்ணுற சில டிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம ஒரு எபிசோடில் பார்த்தோம், அந்த மால்வானி குசின். இப்போது இந்த ஒரிஜினல் மகாராஷ்டிரியன் குசின், இந்த மராட்டாஸ் ரூல் பண்ண இடத்துல ஒரிஜினல் குசின் எப்படி இருந்ததோ அந்த குசின்லேருந்து ஒரு நாலு டிஷ் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இந்த எபிசோடில் வந்து த ட்ரூ கலர்ஸ், த ட்ரூ ஃப்ளேவர்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, த ஒரிஜினல் ஃப்ளேவர்ஸ். அவங்க வந்து நிறைய தே யூஸ் அ லாட் ஆஃப் பவுடர்ஸ், லாட் ஆஃப் ஸ்பைசஸ். அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி அந்த பவுடரை யூஸ் பண்ணி நிறைய டிஷ்ஷஸ்லாம் பண்ணுவாங்க. நான் இப்போ முதல்ல பண்ண போகிற டிஷ் வந்து ஒரு வெஜிடேரியன் டிஷ். இதுக்காக நான் ஒரு பவுடர் பண்ண போகிறேன். இந்த பவுடர் லேட்டர் இந்த எபிசோட் நான் ஒரு சிக்கன் டிஷ் பண்ண போகிறேன். அந்த ஹோம் ஸ்டைல் சிக்கன் கறிக்கு இந்த பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டு டிஷ் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பவுடரில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த பவுடர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டிஷ்ஷுக்கும் சரி, இந்த குசினுக்கும் சரி. எப்படி வந்து இந்த மால்வானி குசினில் கோடா மசாலான்னு சொல்லி ஒரு பிளாக் கலர் மசாலா பவுடர் பண்ணணும், அதே மாதிரி இந்த குசினில் நம்ம ஒரு பவுடர் பண்ண போகிறோம். இந்த பவுடர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது போல் பல இன்ட்ரிகசிஸ் இருக்கிற மகாராஷ்டிரன் குசின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோட். ஸோ திஸ் இஸ் மகாராஷ்டிரன் ஸ்பெஷல். ஸோ லெட்ஸ் சி ஹவு டு டூ த ஃபர்ஸ்ட் டிஷ். ஒரு கோலாப்பூரி, வெஜிடபிள் கோலாப்பூரி அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஒரு வெஜிடபிள் கோலாப்பூரி வந்து நார்த் இந்தியன் கிச்சனில் நிறைய பேர் வந்து டெல்லியிலேருந்து வந்ததுன்னு நினச்சிருக்காங்க. வெஜிடபிள் கோலாப்பூரி ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிடுவோம். நான் ரோட்டி கூட வெஜ் கோலாப்பூரி அப்படின்னு மெனு கார்டில் இருக்கும். அந்த வெஜ் கோலாப்பூரி கோலாப்பூர் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம், அந்த மகாராஷ்டிரில் கோலாப்பூர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கோலாப்பூர்லேருந்து ஃபார்ம் ஆன ஒரு டிஷ் இந்த வெஜ் கோலாப்பூரிக்கு ஒரு பர்டிகுலர் பவுடர் பண்ண போகிறோம். அந்த பவுடருக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 இன்க்ரீடியன்ட் நம்ம போட்டு அதில் பவுடர் பண்ண போகிறோம். ஸோ அதோடய ப்ரொப்போர்ஷன்ஸ், அதோடைய குவான்டிட்டிஸ், ஐ மீன் அதோடய குவாலிட்டி எப்படி நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக நீங்கள் பண்ணணும். ஸோ வாட்ச் இட். இந்த ஃபஸ்ட் டி ஸ்டெப் வந்து வெஜிடபிள் கோலாப்பூரிக்கு நம்ம ஒரு பவுடர் பண்ண போகிறோம். அந்த பவுடருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஒரு ஸ்பூன் ஜீரா. இது வந்து நான் ரெண்டு டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வெஜிடபிள் கோலாப்பூரின்ற வெஜிடேரியன் டிஷ், அதுக்கப்புறமா பண்ண போகிற ஒரு ஹோம் ஸ்டைல் ஒரு ஃப்ளோயிங் கிரேவி இருக்கிற ஒரு சிக்கன் டிஷ் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் இந்த பவுடர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இது ஜீரா, அந்த ஜீரா கொஞ்சம் ரோஸ்டான பிறகு 1-2-3 டீஸ்பூன் தனியா. இது அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் ஆகும்போது சும்மா ஒரு 2 துண்டு பட்டை, 1-2 ஏலக்காய், 1 பிளாக் ஏலச்சி அதாவது கருப்பு ஏலக்காய், படி ஏலக்கின்னு வாங்க, 4 கிராம்பு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, அது கூட 1 கருப்பு ஏலக்காய். இதை போட்டுட்டு 2 பிரிஞ்சி இலை, அது கூட இந்த ஸ்டேஜில் 10-12 மிளகு, 1/2 ஸ்பூன் வச்சிங்களேன், 1/2 ஸ்பூன் மிளகு. இது அத்தனையும் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணுங்கள்.